வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், நீங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் பைக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் வராத ஒரு எலக்ட்ரிக் பைக் பற்றி நீங்கள் ஏன் ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் பைக் பற்றி போடலான்னு தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம ஏன் ரிவ்யூ போடுறோன்னு சொல்கிறோம், நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ போடும்போது அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தப்பு இல்லை, அது கூட இல்லாமல் அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமும் கூட. சரி வாங்க, தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவி அப்படின்றத எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும் எலக்ட்ரிக் காராக இருக்கட்டும் அதிகமாக இப்போ வர வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் தான் அதிகமான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் அதிகமான ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். இவி பைக் பெட்ரோல் பைக்கோட விலையும் அதிகமாக இருக்கும், மேபி குறையலாம், அதோட சேல்ஸ் அப்படின்றது கடுமையாக குறையணுன்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரி, நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கிளிக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக தம்ஸ் அப் பட்டன் லைக் பட்டன் ஷேர் பட்டன் எல்லாம் பஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது எலக்ட்ரிக் பைக் வாங்குற ஐடியா இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணிக்கணும். சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 20 ரூபாய் செலவில் 126 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய, அது ஒரு 10 மரம் நீங்கள் நட்டிங்கன்னா அதில் ஒரு 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் தரக்கூடிய ஒரு சூப்பரான பைக். 123 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஸ்பீடும் கிடைக்கும் உங்களுக்கு, உங்கள் விருப்பத்திற்கேற்ற சவுண்டையும் நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூப்பர் பைக் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் பைக். சரி வாங்க பார்க்கலாம் இதோட என்ன ஏது எப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இதை தயாரிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியான எஸ்விஎம் அப்படின்றோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த பைக். பிராணா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் பைக்னு சொல்லலாம், அதான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அட்டகாசமான டிசைன், சூப்பராக இருக்குது இந்த டிசைனும். அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோவையை சேர்ந்தவங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமும் கூட. இது வாங்க பார்க்கலாம். பிராணா லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. இது டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரோட்டுக்கு வரும் அப்படின்றது அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க, அதாவது டெலிவரி ஆகணும். மோகன்ராஜ் ராமசாமி அவரு தான் இதை எஸ்விஎம்மோட கோஃபவுண்டர். இது பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் கொண்டு வர்றாங்க, அதாவது பிராணா கிராண்டும் பிராணா லைட் அப்படின்னா 2 வேரியன்ட் உங்களுக்கு வருது. பிராணா கிராண்டும் பிராணா லைட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா December 2021 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளுக்கு, அதாவது ரோட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து ஒரு டிசைனை பற்றி பார்க்கலாம். அட்ராக்டிவான ஸ்போர்ட்டி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த பிராணா பைக்கில். இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பைக் அப்படின்ற பட்டமும் இந்த வண்டிக்கு கிடச்சிருக்காது, இந்த பிராணா பைக்கு. அதாவது ஒரு ஃபால்கான் பறவையோட மாடலில் தான் இந்த டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட லோகோவும் இதே டிசைனில் தான் இருக்குது. சரி, இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போகலாம். நம்ம டுவல் எல்இடி ஹெட்லைட் இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் லைட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு எல்லாமே எல்இடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குறையும். சரி, ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 110/70/17 அப்படின்னு கொண்டு டியூப்லெஸ் டயர் தான் பேக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 270 mm கொண்ட ஒரு டியூவல் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கோம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் என்ஜின் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா என்ஜின் எந்த இடத்துல வருமோ அதே இடத்துல தான் இதோட பேட்டரி பேக்கும் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம உட்காரக்கு நேராக கீழே சென்டரில். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹப் பின்னாடி இருக்கிற ஹப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் பொருத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபேக்டர் டைரக்ட் டாக் கண்ட்ரோல் ரூம் இதில் கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டார்க் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ரியல் ஃபீல் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு வண்டி தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் வண்டி மாதிரி சட்டனாக இருக்கிற டார்க் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட 35 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பின்புறத்து சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெனரேட் ஆகும், அதாவது ஹப்பில் இருக்கிறதுனால இல்லை டார்க் ஜெனரேட்டர் அப்படின்றத பின்னாடி தான் சடனாக உங்களுக்கு டார்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வண்டியோட வெயிட் 165 கிலோ இந்த வண்டியோட மொத்தம் வெயிட் இருக்குது. பேக் டயர்னு பார்க்கும்போது 140/60/17 டியூப்லெஸ் டயர் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 240 mm டிஸ்க் பிரேக் தான் இதில் பின்னாடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏபிஎஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்கள். பேக்கில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தோம்னா அடியில் வந்து பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட்டும் பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்தளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான டிசைனு. ஹைட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் ஹைட்டு, யாருக்கு வேணாலும் உட்காந்து எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து பேக் சீட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதில் வந்து உங்கள் சார்ஜரெல்லாம் பேக்கில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பிரேக்கு, பிரேக்கு காலில் கிடையாது, ரெண்டு பிரேக்குமே வந்து பார்த்தோன்னா கையில் தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா இதில் வந்து மெயினான அந்த பிரேக்கிங்கோட ஆப்ஷன் சொன்னால் இல்லைங்களா, டெக்னாலஜிக்கல். அது வந்து டெக்னாலஜி என்னென்னு பார்த்தோன்னா 3 சேனல் ஹைப்ரிட் பிரேக்கிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அந்த 3 சேனல் ஹைப்ரிட் பிரேக்கிங் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், அதாவது இப்போ நீங்கள் ரைட்டில் இருக்கிற பிரேக்கை பிடிக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்கோட லெஃப்ட்டு தான் பிடிக்கும், பேக்கில் இருக்கிற டிஸ்கோட ரைட்டும் பிடிக்கும். ஸோ ஒரு இப்படி தான் பிடிக்கும், அதை இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும். அடுத்து எங்கள் லெஃப்டில் வந்து பிடிக்கும்போது என்னாகனு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிளையும் இருக்கிறது பிடிக்கும். ஸோ இதனால் என்னாகன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டெபிலைஸ் ஆனால் ஒரு பிரேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வண்டி தரப்பில் சொல்கிறேன். சட்டு நல்லா ஸ்கிட் ஆகாது. ஏபிஎஸோட சேம் மெத்தடு தான் இந்த பிரேக்கிங் சிஸ்டம், ஹைப்ரிட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சூப்பரான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பிடிக்கும் போது ஆக்சிலேட்டர் நீங்கள் கட் பண்ணுறீங்க, ஆக்சிலேட்டர் கட் பண்ணி பிரேக் பிடிக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து மோட்டரை வந்து ஒரு ஜெனரேட்டராக வந்துட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரேட்டராக ஒர்க் ஆகும்போது என்னென்னு பார்த்தோன்னா 5-10% உங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தோன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது இதை வந்து கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு RPM, ஸ்பீட் கண்ட்ரோல், பேட்டரி இண்டிகேட்டர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வரும். 4 கலர் வேரியன்ட் இருக்குது, க்ரீன், ஒயிட், ரெட் அண்ட் பிளாக், இந்த மாதிரி 4 கலர் வேரியன்ட்ல இருக்குது. அடுத்து மோட், என்னென்ன மோடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டிரைவ் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராக்டிஸ் மோட், டிரைவ் மோட், ஸ்போர்ட் மோட், ரிவர்ஸ் மோட், இந்த மாதிரி 4 மோடு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ப்ராக்டிஸ் மோடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சடன் டார்க், ஹப்லேயே வந்து மோட்டரை பொறுத்திருக்கிறதுனால சடனாக இருக்கிற டார்க் கிடைக்கும். டார்க் கிடைக்கும்போது நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டும்போது ப்ராக்டிஸ் மோடில் போட்டு ஓட்டுறதுக்கு தான் ப்ராக்டிஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. 45 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஸ்பீடில் போகலாம் இந்த ப்ராக்டிஸ் மோடில். அதாவது இன்ஸ்டன்ட் டார்க் இதில் வந்து இந்த மோடில் வந்து இருக்காது. மற்ற 3 மோட்லேயும் வந்து இன்ஸ்டன்ட் டார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து டிரைவு, ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் பெர் ஹவர் உங்களுக்கு போகலாம். ரிவர்ஸ் மோடும் உண்டு. ரிவர்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் அவ்வளோ ஸ்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். 0-60 செகண்ட்ஸ் அப்படின்ற 3.6 செகண்டில் உங்களுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 0-60 கிலோமீட்டர் தொடருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா 3.6 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைமிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து பார்க்கலாம். 4.32 kWh கொண்ட, கிலோவாட் ஹவர் கொண்ட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 126 கிலோமீட்டர் பயணிக்கலாம். அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் சிங்கிள் சார்ஜரில் 126 கிலோமீட்டர் நீங்கள் போகலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சார்ஜரில் 4 மணி நேரம் 15 நிமிஷம் உங்களுக்கு சார்ஜிங் ஆகும். ஃபுல் சார்ஜ் செய்யக்கூடிய கரண்ட் எவ்வளோ உங்களுக்கு ஆகுன்றாலும், நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 4 யூனிட் கரண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 4 யூனிட் கரண்ட்டுன்றது 20-25 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். சரி, ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் விர்ச்சுவல் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு பின்னாடி இண்டிகேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிலேட்டர் நீங்கள் திருப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். சவுண்டுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி நெருப்பு எரியிற மாதிரி ரெண்டு சைட்லேயும் இண்டிகேட்டர் எரியும். ஃப்ளாஷாக LED, இது என்ன சொல்கிறாங்க, ஃபயர் லைட் டிஸ்பிளே அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. சூப்பரான ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது. சரி, பேட்டரி 2+3 வேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 5 வருஷம் எக்ஸ்டெண்டட் வேரண்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னெந்த எக்ஸ்டெண்டட் வேரண்டி உடனே நீங்கள் கமெண்டில் கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்குள்ளே உங்கள் வண்டியை, அதாவது 3வது வருஷம் வண்டி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா 75% பேட்டரியோட காஸ்ட்டை வந்து கம்பெனி கொடுப்பாங்க. 25% காஸ்ட் வந்து உங்கள் கையிலேருந்து கொடுக்கணும். 4வது வருஷம் தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகுது, பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா 50% கம்பெனியும் 50% நீங்களும் கொடுக்கணும். 5வது வருஷம் கம்ப்ளைண்ட் பேட்டரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா 25% கம்பெனியும் கொடுப்பாங்க, 75% நாமளும் கொடுப்போம். இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் வேரண்டி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னதுனா பேட்டரி கூலிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து BMS அப்படின்னு ஒரு டெக்னாலஜியும் இதில் யூஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இதில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரே பேட்டரி கொடுக்காம 120+ வந்து சிங்கிள் செல் கம்பைன்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் கம்ப்ளைண்டாலும் அந்த ஒரு செல்லை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் அந்த செல்லை மட்டும் மாற்றிக்கலாம். பேட்டரி கம்ப்ளைண்டாக மாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
சரி, ஒரு செல்லை மட்டும் மாத்திரக்கு எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 1500 2000 ரூபாய் தான் மட்டும்தான் ஆகும். ஒரு செல்லை மட்டும் கழட்டி அந்த செல்லை மட்டும் மாத்திரக்கு. இது சூப்பரான ஹைலைட்டான பாயிண்ட்டாக தான் தெரியுது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்துட்டு 2 தடவை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அதாவது 6 மாதத்துக்கு 1 டைம் சர்வீஸ் பண்ணணும். மோட்டாரும் பேட்டரியும் வந்து இவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்கள் இந்த 6 மாதத்தில் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடம் மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் பக்கத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா இதோட விலை, ஷோரூம் விலை ஏற்படுறவங்க 2,36,000 ரூபாய் அந்த வண்டியோட விலை வருது உங்களுக்கு. 10 மரம் வச்சு அந்த போட்டோவை நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஷோரூம் வந்து கோயம்புத்தூர் சென்னையில் எல்லாமே இருக்கு. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்கோ நம்பரோ இருக்கு, நான் வேணால் ரெண்டுமே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சூப்பரான பைக், நல்லா ஸ்போர்ட்டியான பைக். அதாவது R15 இந்த மாதிரி இருக்கிறான், டியூக்கு R15 இதுலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு ரைடராக இருந்தால் இந்த பைக் உங்களுக்கு சூப்பரான பைக்காக இருக்கும். வீடியோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணால் கூப்பிட்டு பாருங்கள். புக்கிங் அமௌண்ட் 5,000 ரூபாய், பாக்கி அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பேங்க் லோனும் அலோவ் பண்ணியிருக்காங்க, எல்லா டூவீலருக்கும் பேங்க் லோன் கிடச்சா ஈஸியாக ஒரு இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கிக்கலாம். காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, ஏன்னா வண்டி அந்த மாதிரி வண்டி, ஸோ வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது.